wait pa daw. திருப்பாசத்தி அருவான்றது வந்து இந்த கொண்டன்றது மட்டும் இருக்கவே இருக்காதுங்க. சரிங்களா, ஒரே பிளைனா இப்படி கரவா வந்து இப்படி வரும். பருது பாண்டியர் சிவகங்கை ஆண்ட காலத்துல இந்த திருப்பாசத்தியில ஆசாரிகளை கொண்டாந்து இதை அடிக்கிறவங்களுக்கு பேரு ஆசாரி. ஒன்பது கேஜ் கேஜ் இந்த மாதிரி இருக்கும். எத்தனை அடினா இது வந்து? ஏழு அடி. ஏழு அடி. ஆமா. பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு பெபிள்ஸ் சேனல்ஸ் வியூவர்ஸ். நான் இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பாசேத்தி அப்படின்ற அந்த ஊருக்கு வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து திருப்பாசேத்தி அப்படிங்கிறதோட திருப்பாச்சி அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த திருப்பாச்சியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஊர் மண்ணுக்கும் ஏற்றபடி அந்த ஊரில் வந்து நிறைய சிறப்பான பொருட்கள் வந்து இருக்கும். அந்த உதாரணத்துக்கு திண்டுக்கல்லில் வந்து பார்த்தோம்னாக்கா பூட்டு, சிவகாசியில் பட்டாசு, அந்த மாதிரி திருப்பாச்சி அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அருவாள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இந்த அருவாள் அப்படின்றது பார்த்தோம்னாக்கா வந்து மதுரையை ஆண்ட, தமிழ்நாட்டை ஆண்ட, இந்த சிவகங்கையை ஆண்ட மன்னர்கள் வந்து தங்களுடைய போர் படைக்கு தேவையான ஆயுதங்களை செய்கின்ற ஒரு ஆயுத சாலையாக தான் வந்து இந்த திருப்பாச்சேத்தி அப்படின்ற அந்த ஊர் வந்து இருந்திருக்குது. இந்த திருப்பாச்சேத்தியில் எந்தெந்த மாதிரியான விவசாய கருவிகள், அப்புறம் வந்து வீட்டுக்கு அப்புறம் உபயோகப்படுத்துகிற இந்த அருவாள் இதெல்லாம் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க. திருப்பாசேத்தியில் பார்த்தோம்னாக்கா இங்கே இந்த ஊர்களில் வந்து நிறைய சின்ன சின்ன பட்டறைகள் வந்து வீடுகளோடு வந்து அமைந்திருக்குது. இங்கே பார்த்தோம்னாக்கா ஒரு காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு போர் ஆயுதங்கள் செய்யக்கூடிய ஒரு ஊராக தான் இது இருந்திருக்குங்கிறது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பட்டறைகள்லேயே நமக்கு வந்து நல்லா தெரியும். இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா விவசாயத்திற்கான ஒரு கருவிகள் செய்கிற பட்டறையாக தான் இதெல்லாமே அமைந்திருக்குது. அந்த வகையில் விவசாயத்துக்கு நிறைய பொருட்கள் வந்து கருவிகள் வந்து தேவைப்படுது. மம்பட்டி, களைக்கட்டு இந்த மாதிரியான நிறைய உபகரணங்கள்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு அண்ணன் வந்து ஒரு சின்ன பட்டறையில் இந்த களைக்கட்டு வகையெல்லாம் அவர் வந்து செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த கொல்லம்பட்டறையில் அந்த களைக்கட்டுலாம் என்ன மாதிரியான வகை, அது எப்படிலாம் பயன்படுது, இந்த ஊரில் தயாராகிற அந்த களைக்கட்டை பற்றி கேட்டு பார்க்கலாம். பேர் சொல்லுங்க. என் பேர் பாண்டி. எத்தனை வருஷமா இங்க கொல்லம்பட்டறது? நான் ஒரு 5-6 வருஷமா இங்க பாத்துறேன். இந்த திருப்பாச்சிலன்னு பார்த்தோம்னாக்கா தலைமுறையா பண்ணிட்டு இருக்கவங்க தான் அதிகமா இருக்காங்க. நீங்க எப்படிங்க, அப்பா தாத்தா காலத்துல இருந்து இருக்கீங்களா இந்த பட்டறம் எப்படிங்க? இது எங்க தாத்தா அவங்க இங்க தான் பட்டற, எங்க தாத்தாவுடைய அப்பா அந்த மாதிரி எல்லாம் பட்டற வச்சிருந்தாங்க. இது வந்து எனக்கு அம்மா பிறந்த ஊரு. நான் வந்து சொந்த ஊர் வந்து அபிராமம், சமுதி கிட்ட இருக்க அபிராமம். நான் இங்க வந்து ஒரு 7 வருஷம் இருக்கும் இங்க வந்து மம்பட்டி, களக்கொட்டு, பிக்காசி சொல்லுவாங்க, அதை அடிச்சு குடுக்கறோம். களக்கொட்டுன்னா என்னது? களக்கொட்டுனா இது வந்து லேடிஸ் வந்து சிம்பிளா கையில மம்பட்டி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சிறுசா இருக்கும். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இது இல்லாம அந்த கணை எடுப்போம். இதை இந்த இப்படி மாட்டிக்கிறது, இப்படி மாட்டிக்கிட்டா அவங்க வந்து இப்படி சுரண்டுவாங்க. இந்த மாதிரி சுரண்டுறது தான், அதாவது
அதாவது பயிர்களில் வந்து காயப்படாமல் இதை வச்சு நைஸாக சுரண்டிக்கிடுவாங்க. மம்பட்டிங்கும் போது அகலமாக இருக்கும், பயிர்களை வந்து காயப்படுத்தினோம், அதுக்காண்டி இதை வச்சு பூசுவாங்க. இங்கே மம்பட்டின்னு பார்த்தோன்னா எப்போதுமே பொதுவாக சொல்லுவாங்க, மம்பட்டிக்கு வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் மம்பட்டியோட களி இருக்கும், வந்து வைப்பாங்க, பாங்கு வைப்பாங்க. இங்கேயும் அப்படி தானுங்களா, நீங்கள் பண்ணதும் அப்படி தான். நீங்கள் அந்த களியை பற்றி சொல்லுங்க. வந்து அவள் எவ்வளோ வளர்த்தியா எவ்வளோ குட்டையாக இருந்தாலும் அந்த முழங்காலுக்கு மேலே ஒரு 2 இன்ச் வச்சு நாங்கள் பாங்கு வச்சு கொடுப்போம். அந்த பாங்குக்கு அவங்களுக்கு சரியாக வரும், சரியாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு சாதாரண மண்ணு இதுன்றதுக்கு வந்து இந்த மாதிரி தேவையில்லை, பதப்படுத்தணும் தேவையில்லை, சும்மா இப்படியே கொடுத்துடலாம். இந்த வேர் குத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பதப்படுத்துறோம். இதை வந்து நல்லா தட்டி அதுக்கப்புறம் நறுக்கி பண்ணி கொடுக்குறீங்க. அதை மண்ணு குத்துறதுக்கு இது இப்படியே இருந்தால் போதும், இப்படியே இருந்தால் போதும், அப்படியே மண்ணை குத்தும், அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் இல்லை. இதை வந்து தட்டினதுக்கப்புறம் மீறி வாய் தட்டி அரை வச்சு தேய்ச்சிடுவீங்க. ஆமாம், அரை வச்சு பதம் ஏற்றணும். பதம் ஏற்றினதுக்கப்புறம் அடுப்பில் திருப்பி துவைவோம், அடுப்பில் காய வச்சு அந்த டெம்பருங்கிறத போடுவோம். கொல்லம்பட்டறைக்கு வந்து இந்த துருத்தி தான் ரொம்ப முக்கியமாக எல்லாரும் பார்த்தா மோட்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் இன்னும் அந்த பழைய இதில் இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்களேன், அது என்னென்று. இது வந்து மோட்ரு வச்சுருக்காங்க, அதாவது எப்படின்னு சொல்லணும்னா உங்களுக்கு வந்து கரண்ட் இருந்தால் தான் யூஸ் ஆகும் மோட்ரு. இது வந்து அப்படி இல்லை, எந்த டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பழைய காலத்தில் தயார் பண்ணது வந்து எந்த நேரமும் யூஸ் பண்ணிக்கலாம். அதோடைய இது வந்து பலன் வந்து அதிகம். பேர் என்னங்க? துருத்தி தானே? இதோடைய பேர் வந்து துருத்தி தான். துருத்தி இதை வந்து அங்கேருந்து இது பண்ணி இப்படி வர்றது. ஆமாம், அந்த பைப் லைன் நம்ம அப்படி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ பண்ணிக்கலாம். இழுத்தோம்னாக்கா உங்களுக்கு வந்து காற்று வரும். பொதுவாக ஒரு மம்பட்டி அடிக்கணும்னாக்கா எவ்வளோ ஆகும்? அதாவது வாங்கிட்டு வந்து எங்கள் புது மம்பட்டிக்கு வந்து 500 ரூபா வரைக்கும் வாங்குகிறோம், பழைய மம்பட்டிக்கு வந்து ஒரு 300 ரூபா வரைக்கும் வாங்குகிறோம். சரிங்க. அதுமாரி இந்த கடப்பாறை இந்த மாதிரி இதெல்லாம் கடப்பாறைனா ஒரு 150 ரூபா வாங்குகிறோம். சரிங்க. வேர் குத்துறதுன்னா சாதாரண மண் இதுனா புதுசாக வாங்கிட்டு வர்றாங்களா, அது வந்து 100 ரூபா வாங்குறோம். சரிங்க. புதுசாக வாங்கிட்டு வர்றவங்க சரிங்க. அதை வந்து அடிச்சு காய வச்சு அடிக்கணும், ரெண்டு பேர் வேணும் அதுக்கு, சம்பட்டிலாம் அடிச்சாது. அது இப்போ மம்புட்டி களைக்கட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து விவசாயத்துக்கு சம்மந்தமான இந்த இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வாங்கிட்டு இருக்கீங்க. ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி. திருப்பாசேத்தி அருவா அப்படின்னு பாக்குறப்போ திருப்பாசேத்தியில மட்டுமல்லாம இங்க இருக்கக்கூடிய பக்கத்து ஊர்களான திருப்புவனம் இந்த மாதிரி பகுதிகளிலையும் நிறைய வந்து இந்த அருவாள் மற்றும் இந்த விவசாயத்திற்கு தேவையான அனைத்து பொருள்களும் கருவிகளும் செய்யக்கூடிய ஒரு ஊராகவும் வந்து அமைந்திருக்குது. இந்த திருப்பாச்சி அருவாள்ல வந்து இந்த ஐயனாருக்கு அந்த மாதிரி கருப்பசாமிக்கெல்லாம் சாத்தப்படுகின்ற அந்த பெரிய பிரம்மாண்டமான அருவாயும் இங்க திருப்புவனத்துல நிறையவே செய்யறாங்க. ஸோ இந்த பகுதியில பார்த்தோம்னா நிறைய வந்து அருவா செய்யக்கூடிய அந்த பட்டறைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அவங்க கிட்ட இங்கு தயாராகக்கூடிய அருவாள்களோட வகை என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம் வாங்க. திருப்பாசியத்தில் பார்த்தோம்னாக்கா அருவா வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் இங்கே விவசாயத்துக்கான கருவிகளும் ரொம்ப ஃபேமஸ். இங்கே அருவாய்களுடைய வகைகளை பற்றி நம்ம வந்து இங்கே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கண்ணாச்சி, இங்கே இந்த திருப்பாசியத்தில் வந்து இந்த அருவா வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து உலகம் முழுவதும் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான புவிசார் குறியீடு கூட இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. திருப்பாசியத்தி அருவாளோட வகைகள் என்னென்ன அதை சொல்லுங்கள். 2 இன்ச் 3 இன்ச்லேருந்து இலைய இருக்கிற அருவா இதுக்கு பேர். இது 3 இன்ச் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச். இதுக்கு பேர் இலைய இருக்கிற அருவா. இலை இதை வச்சு தான் இலை கட்டே கட்ட முடியும். இலைய இருக்கிற அருவா இந்த 3 இன்ச்லேருந்து 18 அடி
பதினெட்டாம் அடி கருப்பு கருப்புச்சாமி அலருவில் இருக்க கருப்புச்சாமி கேட்குற பதினெட்டு அடிக்கு அருவா வரைக்கும் இங்கே செய்கிறாங்க. பூராமே மனிதர்களோட ஒன்றி இருக்க தொழில் இது. மனிதர்களோட வாழ்வாதாரமாகவும் மனிதர்களோட வாழ்வியலுக்கான கருவிகளாகவும் பயன்படுற தொழில் இது. மாமன்னார் மருதுபாண்டியார் சிவகங்கை ஆண்ட காலத்தில் இந்த திருப்பாச்சேத்தியில் ஆசாரிகளை கொண்டாந்து இது அடிக்கிறவங்களுக்கு பேர் ஆசாரி, ஜாதி இல்லை, அவங்களுக்கு பேரே ஆசாரின்னு வச்சாங்க. கொல்லம்பற்ற வேற, ஆசாரிகள் வேற. கொல்லம்பற்றங்க நகை செய்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. எல்லா தச்சு தொழில் செய்கிறவங்க, அப்புறம் அந்த ஓடு எடுக்கிறவங்க, ஓடு மர வேலை செய்கிறவங்க, வண்டி வேலை செய்கிறவங்க, பைதா செய்கிறவங்க எல்லாருமே ஆசாரின்னு கொல்லம்பற்றின்னு வந்துடுவாங்க. இவங்களுக்கு பேர் மட்டும் மருதுபாண்டியார் வச்சது ஆசாரி. அவங்கள வந்து முற்காலத்தில் அவங்கள இங்கே ஒன்றாவது வச்ச காரணம் என்னென்னா, இங்கேருந்து 25-30 கிலோமீட்டரில் இருக்குது சிவகங்கையிலேருந்து, அவங்களோட போர்ப்படை ஆயுதங்கள் செய்கிறக்காக கொண்டாந்து வச்சாங்க. அவங்க தொல்லிய தொழில்நுட்பத்தாலும் அவங்களுடைய புத்தி கூர்மையினாலும் இந்த இனத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி அருவாக்களை செஞ்சாங்க. மருதுபாண்டியர் வந்து அதை ஏற்றுக்கிட்டு அதனுடைய அதை வச்சு தான் வந்து பல வெள்ளக்காரங்களை வந்து போரில் வந்து வீழ்த்தியிருக்காங்க இந்த ஆயுதங்களை வச்சு. ஆனால் நாளடைவில் வந்து அது அந்த தொழில் வந்து நலிவூட்டுறதுக்காக, அதாவது மனிதரோட சுயநலத்துக்காக வேறு வேறு பயன்பாட்டுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வர்ற தலைமுறையினர். அதற்காக வந்து காவல்துறையும் மற்ற சட்டத்துறையும் நீதித்துறையும் அவங்களுக்கு தடை போட்டு இதை செய்யாதீங்க, விவசாயத்துக்கான இந்த மாதிரி மம்பட்டி, இந்த மாதிரி கடப்பாறை போன்ற ஆயுதங்களை மட்டும் செய்யுங்க அப்படின்னு அவங்களுக்கு தடை போட்டு இதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3-60 இந்த கத்தியிலேருந்து இளையா இருக்கிற கத்தி, இதுக்கு வேறு ஆக்கியருவா கத்தி, இந்த 3-inch கத்தியிலேருந்து இது 18-60, இது வந்து வீட்டில் பெண்கள் வந்து தேங்காய் உடைக்கிறக்காகவும் பூஜை பொருள் நார் இருக்க அந்த மாதிரி, இது வந்து விறகு வெட்டை சமையல் செய்கிறதுக்கு விறகு வெட்டை, மற்றபடி ஏதாவது விவசாய வேலைகளுக்கு பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு செஞ்சாங்க. இதை வச்சு தான் வந்து பல வன்முறைகள் பண்ணணும் இல்லை, அன்னைக்கே முறத்தால் அடித்தாலே மரத்தி அப்படின்ற பழமொழியெல்லாம் இருக்குது. எங்கள் பெண்களுக்கு வந்து இதை வச்சு இதுதான் ஆயுதம் கிடையாது, முறைமே ஒரு ஆயுதம் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து இன்றைக்கி இருக்க காவல்துறையும் மற்றவங்களும் சொல்கிறாங்க இதனால் வன்முறைகள் நடக்குதுன்னு, அதனால் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. அவங்க வாய்மொழி உத்தரவாக சொன்னது தான் எழுத்துப்பூர்வமாக, அதனாலே எல்லாருமே நிப்பாட்டிட்டு மற்ற விவசாயி திருப்பா சேர்த்தி அருவா அப்படி என்ன சிறப்பு, என்ன சிறப்புனா அதை கொடுங்க. மற்ற அருவாக்களை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நேர் சீராக அமையாது, இதை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும், ஒரே நேர். இந்த நேர் வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ துல்லியதமாக. இப்படி வச்சு நீங்கள் உங்கள் கேமரா முன்னாடி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இங்கே ஆரம்பிக்கிறது துப்பாக்கியிலேருந்து கிளம்புற தோட்டா மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இன்னொன்று, இந்த புடியினுடைய நம்ம பிடிக்கிறனுடைய கணம் வந்து இங்கே கொண்டையில் ஏற்றிருப்பாங்க. இங்கே ஒரு இது மாதிரி இருக்காது, எதுக்குன்னு இந்த இது வந்து இந்த கணத்தினுடைய இந்த லென்த்தினுடைய வெயிட்டை வந்து இங்கே கொண்டாந்து சேர்த்துருப்பாங்க. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெயிட்டு சமநிலைப்படுத்துறதுக்காக இந்த கணத்தையும் இந்த புடியினுடைய நம்ம பிடியையும் இந்த கணத்தையும் சமநிலைப்படுத்தி இந்த இடத்த கொண்டாந்து சேர்த்துருப்பாங்க. இந்த கூம்பு வைக்கிறனால இது பேர் ஆக்க, இந்த ஆக்க வைக்கிறனால இந்த அருவா டேமேஜ் ஆகாமல், அதாவது பழுது அடைஞ்சிடாமல் உடஞ்சிடாமல் இந்த இடம் உடஞ்சிடாமல் பாதுகாக்கிறது இந்த ஆக்கை தான். இதை வந்து எந்த விஞ்ஞானமோ எந்த அறிவியலோ சொல்லலை, இவங்களோட தொழில்நுட்பம் சொல்லியிருக்கு. படிக்காதவர்களுடைய ராஜராஜ சோழன் வந்து இன்றைக்கி தஞ்சை பெரிய கோயிலில் கட்டியிருக்காரு அப்படின்னா இந்த அறிவு நுட்பத்தையும் வச்சு பண்ணலை, அவங்களுடைய அனுபவத்தை வச்சு பண்ணாங்க. அதே மாதிரியே இந்த வெயிட்டையும் நம்ம பிடிக்கிற பிடியையும் சமநிலைப்படுத்துகிற இந்த ஆக்கை தான். சரி, இப்போ அந்த இளையன் அருவான்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்தோம்னாக்கா அது ஒரு வகையாக இருக்கும், கொஞ்சம் நீட்டமாக அந்த கொம்பு அடிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். இடையர்கள் கோணார் அப்படின்வாங்க அவங்க பயன்படுத்துறனால, அது அதுக்கு பேர் துரட்டின்னு பேர், துரட்டி அருவா பண்ணுவாங்க. கொலை கொம்புகளை ஒடிச்சு விடுறதுக்கு, செடி சத்தியை அரிஞ்சு விடுறதுக்கு, அரிஞ்சு விட்டால் மாட்டுக்குட்டி சாப்பிட்டுருவோம். இடையன் அருவான்றது வந்து துரட்டி. இதே இது நம்ம பயன்படுத்துறது முள்வேலிகளை வந்து, முல்லை ஒரு முள் புதராக இருக்குது, இன்றைக்கி முள் புதர் தான் இன்றைக்கி நம்ம நீர்வள ஆதாரத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்குது. முள் சீமக்கருவைன்னு சொல்லுவோம், அதை வந்து களைஞ்சி விடுறதுக்கு நம்ம வாங்கருவான்னு ஒன்று சொல்லுவோம். 7 அடியில் இருக்கும், 6 அடியில் இருக்கும், 5 அடியில் இருக்கும், அந்த வாங்கருவா வேறு, இடையன் அருவான்றது துரட்டிங்கிறது வேறு. 20 அடி வரைக்கும் இருக்கிறது துரட்டி, 5 அடி 4 அடியில் இருக்கிறது வாங்கருவா. அந்த வாங்கருவான்றது இந்த சைஸ்லேயே இருக்கும், இது வாங்கருவா.
சுரட்டிங்கிறது வில் மாதிரி வளர்ந்துருக்கும். சரி, இந்த நம்ம அந்த அருவா வழிபாடுல அந்த ஐயனாருக்கு கருப்புகள்லாம் செய்வாங்க, அது வந்து அந்த அருவாவை பற்றி சொல்லுங்க. அந்த அருவானுடைய செயல்பாடு வந்து திருப்பாச்சேத்தியை தவிர எங்கே நீங்கள் செஞ்சீங்கனாலும், நீங்கள் வச்சவங்கள்ட்டையோ நேர்ந்துக்கிட்டவங்கள்ட்டையோ கேட்டிங்கனாலே தெரியும், அந்த ஒரு பூசாரிகளே, 18 கருப்பு சாமி இருக்க பூசாரியோ, மாறுநாடு கருப்பில் இருக்க பூசாரியோ, முனியாண்டி கோயிலில் இருக்க பூசாரியோ சொல்லுவாங்க. அந்த சூழாயுதமும் சரி, அந்த அருவாவும் சரி, திருப்பாச்சேத்தியில் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. திருப்பாச்சேத்தியில் இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் செஞ்சு கொடுக்க முடியாதனால வேறு வேறு ஆசாரிகளும் வேறு வேறு ஆட்களும் புதுசு புதுசாக இருக்காங்க. அதனால் இங்கே செஞ்சதுக்கான பரிகாரம் அப்படியே இருக்கும். இந்த மண்ணுக்கான ராசி அது அப்படியே நிறைவேறும். எத்தனை அடி வரைக்கும் செய்வாங்க? 18 வரைக்கும் செய்வாங்க. 18 படி தான் கடைசி எண்டு, முடிவு வந்து 18 படி கருப்பு அலர் கோயிலில் இருக்காரு. 18 வரைக்கும் தான் அந்த அருவா, அதுக்கு மேலே அருவா செய்யக்கூடாது, செய்யவும் முடியாது, செய்யக்கூடாது. இந்த அருவாக்கான இந்த இரும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இரும்புலாம் இப்போ என்ன மாதிரியான இரும்பு இருக்கு? தேன் இரும்பு, எக்கு இரும்புன்னு ரெண்டு வகை இருக்குது. இது செய்கிறது கூடாமே எக்கு இரும்பு, தேன் இரும்புலாம் பண்ண முடியாது. பண்ணோம்னா வளையும், வெட்டாது, கூர்மை கிடைக்காது, இந்த ஷார்ப்னஸ் இருக்காது, பிளேடு மாதிரி இந்த ஷார்ப்னஸ் வந்து இந்த அளவு தான் இருக்கு. இந்த சூடு இந்த ஒரு 3 mm அளவு தான் இருக்கும். இந்த அளவில் தான் இது வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்கைக்கு கீழே வராது, இந்த ஆக்கைக்கு மேலே வரும். 3 mm வரைக்கும் தான் கொடுப்பாங்க அந்த ஷார்ப்னஸ். அது வந்து எக்ரிமில் மட்டும்தான் பண்ண முடியும், தேன் இரும்பில் பண்ண முடியாது. பண்ணால் உடைய பார்க்கும், இல்லைன்னா இந்த அருவா மழுக பார்க்கும். இப்படி வளைய இப்படி வெடி இப்படி இப்படி வளைய பார்க்கும். இது இரும்பை வெட்டினா கூட அப்படியே தான் இருக்கும், வெட்டிட்டு அப்படியே நிற்கும். அதான் திருப்பதி. சரிங்க, இதுக்கான இரும்புலாம் இப்போ எங்கேருந்துங்க வாங்குறது? அந்த வாங்குறாங்க எங்கே? சென்னையிலேருந்து வாங்குறாங்க, சென்னையிலேருந்து கொண்டு வராங்க வியாபாரிகள், மதுரை கொண்டு வராங்க. மதுரையில் போய் இவங்க ஏதோ பட்டாக்களும் ஆயுதங்களும் இப்போ ஸ்ப்ரிங் பட்டை, அதுலேயும் ஸ்ப்ரிங் பட்டையில் தெரிச்ச பட்டைய பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கார்களில் இருக்கிற பட்டைகளில் பண்ணலாம். ராரி பட்டையில் பண்ணுறது வந்து அது கலப்படங்கள் அதிகமாக இருக்குது, பண்ணுனா அது சரிவர. சரிங்க, இப்போ இங்கே வந்து இந்த கொள்ளம் பற்றை, அதாவது இந்த பற்றை இரும்படிக்கிற இந்த பற்றையில் வந்து இந்த இந்த துருத்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் துருத்தி. இதை ஊத ஊத அங்கே காய்ச்சல் வாய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அந்த லெதர் வழியாக வந்து காற்று இந்த இதுக்கு வரும். சரிங்க, இதுக்கு கறி இப்படிங்க, இது என்ன சாதாரண கறி தானே? சாதாரண இருந்தால் இந்த மரத்தில் வெட்டி பெண்கள் சமைச்சு அதை வேஸ்ட்டாக போகிற அந்த கறி துண்டுகளை, கறிகள் துண்டு, இந்த கறி துண்டுகள் பெண்கள் கிராமத்தில் பயன்படுத்துகிற இந்த கறி கொல்லம்பட்டையில் அது ரீயா இருக்குன்னு தனியாக கறி இருக்குங்களா கொல்லம்பட்டைக்கு? இல்லை இல்லை, பெண்கள் விறகு அந்த கறி மூட்டத்து கறின்னு சொல்லுவாங்க. விறகு வெட்டி மூட்டம் போட்டு அந்த மூட்டத்து கறின்னு, அந்த மூட்டத்து கறியை போட்டோம்னா இங்கே உட்கார முடியாது, தெரிக்கும், பட்டு பட்டு பட்டுன்னு தெரிக்கும். ஆனால் அதை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா பக்கத்துலேயே உட்காந்து வேலை பார்க்கணும், தம்பி இருக்கிற இடத்துல வந்து இங்கே வேலை ஆகணும். 2 உட்காந்து வேலை ஆகும்போது தெரிக்கும், அது பாதிப்புகள் ஏற்படும். குப்பளம் குப்பளமாக இருந்தது தெரிச்சுன்னா, ஆனால் அதை பயன்படுத்த முடியாது. இது பெண்கள் பயன்படுத்துறது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், நைஸாகவும் இருக்கும். நம்ம தேவையானது காய வைக்கலாம். பொதுவாக ஒரு அருவா அடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்க? இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து எனக்கு 1.5 2 வரைக்கும் வரும் இந்த அருவா அடிக்க. 1.5 இதை காய்ச்சல் போட்டு அருவா நிமித்தி சார்பாக கொண்டு வந்து இந்த பூடியெல்லாம் மதுரையில் வாங்குறோம் டெம்பரவரியாக. முன்னாடியெல்லாம் நாங்களே கடைஞ்சோம், இப்போ டெம்பரவரியாக வாங்குறாங்க. இந்த ஆக்கா போடுறது, புடி போடுறது, இதெல்லாம் வந்து 1.5 2 ஆகும் இந்த அருவா அடிக்க. இந்த அருவா வந்து 300-400 வரைக்கும் கேட்குறாங்க. நாங்கள் பொழப்பு இல்லாமல் இன்றைக்கி இருக்க ஆச்சாரியெல்லாம் பொழப்பு. சரிங்க, இப்போ பொதுவாக எத்தனை வருஷம் உழைக்கிங்க இந்த திருப்பாச்சேத்தி அருவாலாம்? இதை பயன்பாட்டிலே வச்சு உழைச்சோம்னா 3 அசால்ட்டாக உழைக்கும். 2 அப்புறம் இதை வந்து ஒரு காய்ச்சல் போட்டு ஒரு ராவு ராவிட்டு போகணும், அதாவது தேய்மானம் பண்ணிவிட்டு இதை பதப்படுத்திட்டு போகணும், புதுப்பிச்சுட்டு போகணும். 2 இப்படியே புதுசாக 2 நடக்கும். 2 கழிச்சு ஒரு வட்டம் பண்ணிட்டு போனீங்கன்னா 1 3 தான் ஒரு 6. அதுக்கப்புறம் அது அதுக்குள்ளே தொலைச்சிடுவாங்க, இல்லை ஒடிச்சிடுவாங்க, எதாவது பண்ணிடுவாங்க. புது அருவாங்க ஆளு வந்துடும். ஓகேங்க, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க இந்த அருவா திருப்பாச்சேத்தி அருவாயை பற்றி, ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கள். சதீஷ்குமார். சதீஷ்குமார், இந்த திருப்பாச்சேத்தி அருவா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ். இந்த ஊரோட ஸ்பெஷல் அருவா மற்றும் அந்த மம்பட்டி இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை பற்றியெல்லாம் சொல்லுங்கண்ணா. ஸ்பெஷல் என்னென்று? நாங்கள் பரம்பரையாகவே இந்த தொழில் பண்ணுறோம். ஓகேங்க. அந்த காலத்திலேருந்தே, மன்னர் காலத்திலேருந்தே நாங்கள் ஆயுதங்கள் இதெல்லாம் அடிச்சு கொடுத்தது. இப்போ ஃபுல்லாமே வெட்டருவா, வாங்கருவா, விவசாயத்துக்கு தேவையான பண்ணருவா,
மம்பட்டி, கோடாளி, கடப்பாறை, அது போக அந்த நேர்த்தி கடனுக்கு சாமி அருவா, இந்த மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. உங்கள் பட்டறையில் வந்து அருவா மட்டும் இல்லாமல் வேறு என்ன இந்த விவசாயத்துக்கு சம்மந்தமாக என்னென்ன? விவசாயத்துக்கு மம்பட்டி, கோடாளி, களைக்கொட்டு இது எல்லாமே செய்கிறோம். அது போக கறி வெட்டுற கத்தி, உரிக்கிற கத்தி, எல்லாமே இரும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து பொருளுமே செஞ்சுக்கிறோம். சரிங்க, நீங்கள் வந்து எத்தனை தலைமுறையாக அது செஞ்சுட்டு இருக்கீங்க? இது எங்களோடலாம் ஏழாவது தலைமுறை. அது ஏழாவது தலைமுறை. தாத்தா பாட்டன் எல்லாத்துக்கும் முன்னாலேருந்து இப்போ அதே தொழில் நாங்கள் பண்ணிட்டோம். உங்கள் பட்டறையில் இந்த வரைக்கும் எந்தெந்த மாதிரி அருவாலாம் செஞ்சுருக்கீங்க? அதிகபட்சமாக எத்தனை அடி செஞ்சுருக்கீங்க? ஒவ்வொருத்தவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 3 அடியிலேருந்து அடிப்பாங்க. சில பேர் பெரிய நேர்த்தி கடன் வச்சுருந்தாங்கன்னா 18 அடி, பாண்டாம்படி கருப்பணசாமிக்கெலாம் 18 அடி. மற்ற சில கோயில்கள்லாம் இந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரியவே அவங்க அடி கணக்கில் வாங்குவாங்க. ஒரு அருவா அடிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும்? ஒரு அருவா சார், ஒரு 18 அடி அருவாக்கெல்லாம் அடிக்கணும்னா குறைஞ்சது எங்களுக்கு ஒரு 15 நாள் அது தேவைப்படும். அதுக்கு பட்டா எடுத்து அதுக்கெல்லாம் அடித்து ரெடி பண்ணுறதுக்கே 15 நாள் தேவைப்படும். 15 நாள் குடி கடையணும் எல்லாமே. இப்போ அருவாவில் பார்த்தா இந்த விவசாயத்துக்கு நெல் இருக்கிறதுக்கு ஒரு அருவா சொல்லுவாங்க, பண்ணருவா. அது அதெல்லாம் வந்து சாதாரண மாதிரியான அருவாக்கள் தான். எல்லா பொருளுமே அங்கே உருக்கில் தான் அடிப்போம், அதனால தான் எங்களை தேடி வருவாங்க எல்லாருமே. சரிங்க. இரும்பில் அடித்தோம்னா உங்களுக்கு வெட்டுக்கு நல்லா இருக்காது, பதம் கிடைக்காது. உருக்கில் அடித்து நாங்கள் கொடுக்குற டெம்பரில் தான் வருஷம் காலங்காலமாக அது வாடுக்க துவச்ச மழுங்காமல் இருக்கும். இதுதான் திருப்பாச்சேத்தி அருவாங்களா? இது வந்து திருப்பண மாடல் அருவா. சரிங்களா, திருப்பாசத்தி அருவான்றது வந்து இந்த கொண்டன்றது மட்டும் இருக்கவே இருக்காதுங்க. சரிங்களா, ஒரே பிளைனா இப்படி கரவா வந்து இப்படி வரும். சரிங்களா, இது வந்து திருப்பணத்தோட அருவா. இதுலயே வந்து தோப்பருவான்றது வந்து இதே கரவிலேயே இப்படி மேல ரவுண்டா வரும், ஆனா பிளைனா வரும். நுழையும் போது வந்து முன்னாடி வந்து ரொம்ப இதுவா இருக்கும், கனமா இருக்கும். அந்த ஆக்கு இது வரைக்கும் நுழையும், பொறநாடி போக போக வந்து கனம் கொடுத்தாதான் உடையாம இருக்கும், ஸ்ட்ராங்காவும் கிடைக்கும், கிரீப் கிடைக்கும். அதே மாதிரி பேக் சைட்ல வந்து சில்லு போட்டு சலிஞ்சிருவோம். சில்லுன்றது வந்து இந்த மாதிரி சில்லு போட்டு சலிஞ்சிருவோம், டெம்பரான ஒரு காயின் மெத்தடு. இது வந்து விரைவு வெட்டுறது. வணக்கண்ணே, தமிழ்நாட்டில் அருவா அப்படின்னாக்கா எந்தெந்த ஊர்களில் ரொம்ப பிரபலமான புகழ்பெற்ற ஊர்னு சொல்ல முடியும்? திருப்பாச்சுத்தி, திருப்போணம் ரெண்டு ஊர் தான் வந்து நல்ல ஃபேமஸ். திருநெல்வேலியில் அடிக்கிறாங்க. இது வந்து என்னன்னா விவசாய பொருள் தான், விவசாயத்துக்காக தான் நாங்கள் அடிச்சு கொடுக்குறோம். முள்ளு வெட்டா, விறகு வெட்டா, தேங்காய் வெட்டா, இளநீ வெட்டா இதுகளுக்கு தான். இதை வந்து வச்சுக்கிட்டால் நல்ல பொருள் வந்து நல்லா ஸ்டீல் உருக்குன்னும் போது நல்லா பிளேடு மாதிரி இருக்கும், பதம் நல்லா கொடுக்கும். அவ்வளோதான். மற்ற இரும்பு அருவாலாம் நம்ம அடிக்கிறது இல்லை. இது போக வந்து சாமி அருவா பூரா அடிச்சு கொடுப்போம். அதை எடுப்பான் சாமி அருவா பூரா கோயிலுக்கு 18 அம்படி இருக்குதான். 18 அம்படி கருப்புக்கு 3 அடியில் இருந்து 18 அடி அருது அடிச்சு கொடுப்போம். சரிங்க, அடிச்சு கொடுத்துருக்கோம். அது அருது குறைஞ்சது அழகு கோயிலுக்கு தான் போகும், குறைஞ்சது இது அருது 100 அருவாளுக்கு மேலே அடிச்சு கொடுத்துருக்கோம். இந்த லாரி பட்டைன்னு சொல்றீங்களே, அந்த பட்டையில தான் நீங்க வந்து அருவா அடிக்கிறதா சொல்லிருக்கீங்க, அது என்ன பட்டை, அது எப்படி அடிக்கிறீங்க சொல்லுங்க? இதுதான் லாரி பட்டா. சரிங்க, இந்த அருவா இருக்கு நல்லா பார்த்துக்கோ. இதுதான் லாரி பட்டா. இந்த பட்டாவில் வெட்டித்தான் இந்த மாதிரி வெட்டிடுவோம். எங்களுக்கு வேலை வந்து ஏகப்பட்ட வேலை இருக்கு. சாதாரணமா அருவா பொசுக்குன்னு சொல்லிப்பிடுங்க, இது வந்து குறைஞ்சது ஒரு அருவா அடிக்கிறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ₹50 இந்த தொழிலை விடாம இந்த தொழிலை பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து எங்களுக்கு எதுவும் லாபம் கிடையாது, கவர்மெண்ட் ஒத்துழைப்பு எங்களுக்கு இல்ல. நம்ம டவுன்ல எல்லாம் பார்த்தோம்னா இரும்பு கடையில வந்து அருவா எல்லாம் விக்கிறாங்க, அது வந்து நம்ம வாங்கி வீட்டுல எல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆமா, அதுக்கும் உங்க அருவாவுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த அருவாயை வந்து விறகு வெட்டுறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா? அந்த அருவா வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து என்னன்னாக்க 100 ரூபா 150 ரூபாய்க்கு அடிச்சு கொண்டே போடுவாங்க. அது வந்து இரும்பு,
தேன் இரும்புன்னு சொல்றது. அந்த தேன் இரும்பு வந்து சும்மா வாயதான் நசுக்கி இருப்பாங்க, அதுல வெட்டுனா வளையும், நம்ம அருவா வெட்டுனா வளையாது. பாருங்க இந்த அருவாள் அடிச்சு இந்த மாதிரி நல்லா பதம் கொடுத்து இந்த மாதிரி டெம்பர் போட்டு திருப்பி இந்த மாதிரி புடிய மாட்டிடும். இந்த மாதிரி மாட்டி பின்னாடி வாசர் போட்டு சளிஞ்சு சுத்தமா வேலை வாத்து கொடுக்கும். அதனாலதான் எங்களுக்கு பேரு. இந்த அருவா வந்து என்னதான் வெட்டினாலும் வளையாது. அந்த கடையில வச்சிருக்காங்க பாருங்க, அது ஊரம் ஒரு வெட்டு வெட்டினாலே வாய் ஊரம் வளைஞ்சிடும். ஏன்னா இதனுடைய டெம்பர் வேற, பட்டா வந்து ஸ்டீல் பட்டா, அது வந்து இரும்பு, அதுதான் காரணம். சொல்றீங்க பெரும்பாலும் வந்து ஐயனாருக்கு பூரா வேண்டது பூரா ஐயா ஒன்றும் மணி வேண்டுவாங்க, இல்லைன்னா அருவா வேண்டுவாங்க. சரிங்க சரிங்க. ஆமாம், இன்னைக்கு ஃபேமஸ் வந்து அருவாங்க. சரிங்க. நான் வந்து கேள்விப்பட்டேன், இந்த அருவாலாம் வந்து அந்த கோவிலே செஞ்ச அந்த சாமிக்கு வைக்கணும்னா இந்த ஊர்ல தான் இந்த அருவா செஞ்சு வைக்கணும் அப்படின்ற ஐதீகம்லாம் இருக்குதாங்களா? ஆமா ஆமா, திருப்போணம் திருப்பாச்சத்துக்கும் கோயில் அருவாளுக்கு ஃபேமஸ். ஏன்னா வெளியூர்ல வந்து இது 18 அடி அருவா 17 அடி அருவா எல்லாம் அடிச்சு கொடுத்ததில்லை, நாங்கள் அதையும் அடிச்சு கொடுக்குறோம். குறைஞ்சது 18 அடி 30 அடி எதையும் அடிச்சு கொடுப்போம். அவங்க என்ன நேர்த்தி கடனோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருவோம். ஜாமான் ஓய் நாங்கள் மதுரையில் தான் போய் வாங்கிட்டு வரோன்னு அதுக்கு அந்த தான் டயாயிரம். இந்த அருவாலாம் எவ்வளோ ஆகுங்க? ஒரு உதாரணத்துக்கு இந்த அருவாலாம் குறைஞ்சது வந்து ஒரு 4000 ரூபா வரும். 4000 ரூபா? ஆமாம், 4000 ரூபா அந்த அளவுக்கு. இப்போ இதேமாரி இந்த சுத்து வட்டாரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த அருவா இந்த மாதிரி சாமி அருவாலாம் ஆர்டர் கொடுப்பாங்களா, இல்லை வேற ஊர்லேருந்து? அதாவது இப்போ ஐயனார் கோயில் அப்படிங்கிறது எல்லா ஊர்லேயுமே இருக்கு. ஆமாம். அப்போ அங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து இதுமாரி ஆர்டர் கொடுப்பாங்களா எப்படிங்க? பெரும்பாலும் எல்லா ஊருக்காரவங்களும் எங்கெங்கே இருந்து வந்து இங்கேயே வந்து வாங்கிட்டு போறாங்க சாமிக்கு. நாங்கள் அடிச்சு கொடுத்து சாமிக்கு அடிச்சு கொடுப்போம். அடிச்சு கொடுக்க லாரியை கொண்டு வருவாங்க. ஓ, லாரியில தான்? ஆமா, லாரியை கொண்டு வந்து ஏற்றி விடுவாங்க. ஓ சரி, அந்த மாதிரி. ஓகேங்க, நன்றிங்க, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க, நன்றிங்க. அதுதான் முக்கியமான ஒரு வெட்டு. அருவா வெட்டணும்.